ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் ரீசெண்டாக கம்யூனிட்டியில் வந்து போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன், அதில் வின் பண்ணது தான் இந்த நோ மேக்கப் மேக்கப் லுக். ஸோ உங்களுக்கு அண்ட் இந்த ஆஃபீஸ் வேர் அண்ட் காலேஜ் வேர் நோ மேக்கப் மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த லுக் பிடிச்சிருந்தா வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்காக வந்துட்டு நம்ம ஸ்கின்னையும் லிப்ஸையும் வந்து ப்ரிப் பண்ணணும். அதுக்கு வந்து நான் மேபலினோட லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் டிண்டர் லிப் பாம் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் வந்துட்டு உங்களுக்கு லிப்ஸ்டிக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். லிப்ஸ்டிக் அழிஞ்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு டிண்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் என்னோட ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் செபாமேரோட கேஜுவல் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து லாங் லாஸ்டிங் மேக்கப் வந்து கெக்கியாக இல்லாமல் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஆயில் வந்து இல்லாமல் க்ரீஸியாக இல்லாமல் இருக்கணும். இந்த மாதிரி லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் ப்ரைமராகவும் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து நான் ப்ரோஸ்க்கு வந்து இந்த மிஸ்டேரோட ஐப்ரோ பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நான் எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த ஃபில்லிங் வேணுமோ ஸோ நான் அந்த இடத்துல மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்க விட்டுக்க போகிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஐஷேடோ தான் யூஸ் பண்ண சிஸ் பியூட்டியோட அந்த ஐஷேடோ பேலட் எடுத்து இந்த ப்ளஷ் இருக்கு இல்லையா, அந்த ப்ளஷ்ஷை தான் வந்துட்டு நான் ட்ரான்ஸிஷன் ஷேடாக வந்து கொடுத்து நான் நல்லா வந்து ஸ்மச் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ கொஞ்சம் இது வந்து புது ப்ரஷ்னால எனக்கு கொஞ்சம் டிங்லிங்காக இருந்தது, அதனால தான் நான் ப்ளிங்க் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து இந்த கான்டூர் இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் வந்துட்டு என்னோடய ஐஷேடோவாக நான் இன்றைக்கி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு நியூட் லுக் வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து நான் என்னோடய ஐ மேக்கப் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த ஐஷேடோ லுக் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன் ஒரு க்ளோஸ்அப் ஷாட் வச்சு. இது ரொம்பவே நல்ல ஒரு ஷேடு. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு பிங்க் ட்ரான்சிஷன் கொடுத்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸ் அந்த இதெல்லாம் வந்து அந்த டார்க் இது வந்து தெரியாது. அண்ட் இந்த ப்ரௌன் எடுத்து நான் என்னோடய ஐலைனரை வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நோ மேக்கப் மேக்கப் லுக் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஐலைனர்லாம் ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த ஹேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு என்னோடய ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. நான் இப்போ என்னோடய கண்ணை வந்துட்டு உங்களுக்கு க்ளோஸ்அப் ஷாட் வந்து காமிக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஐஷேடோ லுக் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப சட்டிலாக, ரொம்ப நியூடாக, ஒரு டெய்லி வேருக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த லுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நான் காஜல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ காஜலுக்கு வந்து நான் அந்த ப்ளம்மோட காஜல் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இது அழகான ஒரு பிச் பிளாக்ல வந்து இருக்குது. உங்களுக்கு இல்லை எனக்கு காஜல்லாம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஆஃபீஸ் வேர் காலேஜ் வேர் அப்படின்னு இருக்கும்போது காஜல் இல்லாமல் நான் இருக்கவே மாட்டேன். ஸோ அடுத்ததான் வந்து ஃபவுண்டேஷன் நான் வந்து எடுத்துக்கிறேன். மேபலினோட ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான், ஷேட் நம்பர் 128. இது என்னோட ஷேட், உங்களோட ஷேட் எதுவோ நீங்கள் அதை செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து இந்த ஸ்ட்ரோக் க்ளோ க்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபவுண்டேஷனோட மிக்ஸ் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து ஒரு க்ளோயி ஃபினிஷ் இருக்கும். நீங்கள் வந்து ஃபுல் டே இருக்கீங்க அப்படின்னா ஹைலைட்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க, அது ஒரு மாதிரி வியர்டாக இருக்கும் எண்ட் ஆஃப் த டே ஈவினிங் அப்போது. ஸோ இந்த மாதிரி ஒரு இலுமினேட்டரோ இல்லை வந்து ஸ்ட்ரோக் க்ரீமோ வந்துட்டு சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃபவுண்டேஷனோட அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற லுக் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் இதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நீங்கள் என்னோடய மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்லையும் இந்த ஹேக்கை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நீங்கள் இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணதே இல்லைன்னா ப்ளீஸ் கிவ் இட் அ ட்ரை. அண்ட் என்னோடய நெக்கையும் நான் மறந்துட மாட்டேன். நான் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்கில் கொஞ்சம் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது, முன்னாடி இருந்ததோட கம்மியாக இருக்குது. கொஞ்சம் நெக்லேயும் ஈவனாக இருக்கணுன்றதுக்காண்டி அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபியான ஃபவுண்டேஷன் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் வந்து ஃபவுண்டேஷனை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நான் பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த க்ளோ வந்து தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு இந்த க்ளோ வந்து போதுமான அளவாக தான் இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ப்ரஷ் வந்து நல்லாவே பிளெண்ட் பண்ணதும் முடிஞ்சால் நான் வந்து இந்த ப்ரஷ் எங்கே வாங்கினேன் அமேசானில் அப்படின்னு என்ன ப்ராண்ட் அப்படிங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ரொம்ப அஃபோர்டபுள் தான், 200 ருபீஸ்க்கு தான் அந்த ப்ரஷ் வாங்கினேன். அண்ட் நம்மளோட பேஸ் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஐஸும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து தான் வந்து மேக்கப் வந்து செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நான் மேபில் என்னோடய ஃபிட்மி காம்பாக்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதோட ஷேடுமே 128 வார்ம் நியூட் தான். மேக்ஸிமம் ஃபவுண்டேஷனோட மேட்ச் ஆகிற மாதிரி காம்பாக்ட் கிடச்சா நீங்கள் அதே ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அதோட பிளெண்ட் ஆயிரும். ஆக்சுவலாக ஃபவுண்டேஷனோட இந்த காம்பாக்டோ பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஈவனான ஒரு ஸ்கின் டோன் வந்து கிடைக்கும். ஸோ என்னோடய நெக்கையும் நான் மறந்துடாமல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். மறக்காமல் வந்துட்டு உங்களோட இயர்ஸையும் மறந்துடாதீங்க. நான் எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளஃபி ப்ரஷ்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணல, அதே ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து இந்த டஸ்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இயர்ஸையும் மறந்துடாமல் இயர்ஸ் நெக் எல்லா இடத்துலையுமே நீங்கள் வந்து காம்பாக்ட் வந்து வச்சு செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் காது ஒரு கலர், நெக் ஒரு கலர், ஃபேஸ் ஒரு கலர்னு வியர்டாக இல்லாமல் உங்களுக்கு ஈவனாக வந்து தெரியும்.
அதே ஃப்ளஃபியான ப்ரெஷ்ஷை வச்சு கொஞ்சமாக வந்து காம்பேக்ட் எடுத்து என்னோடய இயர்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்கில் எனக்கு கொஞ்சம் வந்து இன்னும் வந்து காம்பேக்ட் அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ நெக்லேயும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் இயர்ஸ் நெக் எல்லாமே கொஞ்சம் ஈவனாக தெரிஞ்சது. ஸோ அடுத்ததாக வந்து என்னோடய ஐலாஷை வந்து நான் கப் அப்படிங்கிற ஒரு கலரை வச்சு நான் வந்து கர்ல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 2-3 seconds வந்து நல்லா ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு அந்த ஐலாஷ் வந்து நல்ல ஒரு கர்லாக வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்துட்டு சூப்பர்பாக வந்து ஐலாஷை வந்து நல்லா டிஃபைன் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் வந்து ப்ளூ ஹெவனோட மஸ்காரா தான் நான் வந்து இந்ததுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது என்னோடய கரண்ட் ஃபேவரேட்டான ஒரு மஸ்காரா. நீங்கள் ப்ளூ ஹெவனில் வந்து இந்த மஸ்காரா வந்து ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா இமீடியட்டாக வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பர்பாக இருக்குது. ஐலாஷை வந்து நல்லாவே டிஃபைன் பண்ணி கொடுக்குறது. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்துட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராஸும் வாங்கி எங்கே போய் ஒட்டிக்கும், லைட்டாக கை வச்சு ரிமூவ் பண்ணாலே போயிடும். ஸோ எனக்கு இந்த மஸ்கரா வந்து ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அடுத்ததான் வந்து நான் ப்ளஷ் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ப்ளஷுக்கு வந்துட்டு நான் மேபிளின் ஃபிட்மேல வந்து இந்த ப்ளஷ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ். ஸோ இது அழகான ஒரு சட்டிலான ஒரு பிங்க் ஷேடு தான். ஸோ அவ்வளோதான் நம்ம லுக்கு வந்து ஹாஃப் ஆஃப் த லுக் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம லிப்ஸ்டிக் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேக்கப்லாம் அப்ளை பண்ணால் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து ஃபுல் ஆயில் வந்து நான் வந்து என்னோடய தலைக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இந்த லுக் வந்து நல்லாவே செட் ஆச்சு. ஸோ அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் கலர் பாரோட அந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஷேட் பார்த்தீங்க அப்படின்னா பேர் அப்படிங்கிற ஒரு ஷேடு தான். இது வந்து டெய்லி வேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் மீடியம் டஸ்கி ஃபேர் எல்லா ஸ்கின் டோனுக்குமே இந்த லிப்ஸ்டிக் வந்து சூப்பராக இருக்கும். நான் எக்ஸஸ் எல்லாம் அந்த மாதிரி ஃபிங்கரை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுட்டு நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனல்லாக ஒரு பொட்டு வச்சு தோடு போட்டு என்னோடய லுக்கை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஆயிலாக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த சைடு ஹேரை ஃப்ரண்ட் ஹேர்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரண்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நிறைய ஆயில் அப்ளை பண்ண தலை குளிச்சாதான் நம்ம அழகாக இருப்போம், தலை குளிச்சாதான் வந்துட்டு எல்லாமே செட் ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த ஒரு தாட் வந்து மாறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.